The population of your town is increasing at the rate of 6% per annum. ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 6% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இயர் 2018ல் இது பாப்புலேஷன் வந்துட்டு எவ்வளோ 238,765. ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் த இயர் 2020. ஸோ இது வந்து ஈஸி தான், எல்லாமே போட்டுருவீங்க. இருந்தாலும் நான் ஒரு தடவை போட்டு காமிக்கிறேன். ஸோ எப்படின்னு பாருங்கள், த பாப்புலேஷன் ஆஃப் யர் டவுன் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 2018ல் எவ்வளோ இருக்குது, 238,765 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்ன அடுத்து 2019 கண்டுபிடிச்சா தான் அதை வச்சு 2020 கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு வந்துட்டு 6% இன்க்ரீஸ் ஆகுதா, ஸோ அப்போ 6% கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கீழே 2 0 இருக்கா, அப்போ பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 2 நம்பர் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ 5 6 எவ்வளோ 30, 0 பேலன்ஸ் 3, 6 6 36, 36 பிளஸ் 3 வந்துட்டு எவ்வளோ 39, 9 பேலன்ஸ் 3, 6 7 42 பிளஸ் 3 எவ்வளோ 45, 5 பேலன்ஸ் 4, 6 8 48 பிளஸ் 4 வந்துட்டு எவ்வளோ 52 2 பேலன்ஸ் 5, அடுத்து 3 6 18 19 20 23 3 பேலன்ஸ் 2, அடுத்து 2 6 12 13 14. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா, 0.905 பிளஸ் 5 0 பேலன்ஸ் 1, ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 9, 7 பிளஸ் 3 10 0 பேலன்ஸ் 1, ஸோ 8 பிளஸ் 4 12 13 3 பேலன்ஸ் 1, 3 பிளஸ் 1 4, 4 பிளஸ் 1 5, ஸோ 253090 இன்ட்டு 0.90 அப்படின்னு வந்திருக்கா. ஸோ 6% அப்படிங்கிறப்போ 6500. ஆல்ரெடி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது, இப்போ கீழே 2 0 இருக்கிறதுனால இன்னும் 2 நம்பர். ஓகேவா? புரியுதில்ல எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜீரோட மல்டிப்ளை பண்ணால் 0, 9 6 54 4 பேலன்ஸ் 5, ஸோ அடுத்து ஜீரோட மல்டிப்ளை பண்ணுறப்ப 0 தான், ஸோ மறுபடியும் ஒரு 5, 9 6 எவ்வளோ 54 4 பேலன்ஸ் 5, ஸோ 0 இருக்கிறதுனால மறுபடியும் 5 போட்டுக்கலாம். அடுத்து 3 6 எவ்வளோ 18, 18 8 பேலன்ஸ் 1, அடுத்து 5 6 30, 31 1 பேலன்ஸ் 3, 2 6 12, 13 14 15. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோமா? ஸோ 4 0 5, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது, 13 3 பேலன்ஸ் 1, ஸோ 6, 17 7 பேலன்ஸ் 1, 2 8 6 2. ஸோ த ஆன்சர் இஸ் 268276. ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ 5 மேலே இருந்தால் தான் நம்ம ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்மளுக்கு தேவையில்லை. ஆப்ஷனில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து கரெக்டாக எழுதிடலாம். ஸோ இது வந்து ஆப்ஷன் பியில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து கரெக்டாக குறைச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ 6% அப்படிங்கிறப்ப நம்ம இப்படியும் போடலாம். இன்னொரு மெத்தட் வந்துட்டு என்ன அப்படின்னா, 238765 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ 6% என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ்னால் மைனஸ் பண்ணிடணும், இன்க்ரீஸ்னால் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 106. ஸோ எத்தனை வருஷம் அப்படின்னா 1920, 2 வருஷம் கழிச்சு தானே நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால 2 தடவை போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ டிவைடட் பை 100. என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இது கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் 4 0 இருக்கிறதுனால 4 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி பெரிய நம்பராக வரும் இது ரொம்ப, இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா?